Hi guys, welcome back to my channel. I am Pooja. So, இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்க 2.0 அப்படிங்கற இடத்துல தான் இருக்கோம். So, இங்க வந்து நான் ரெண்டு சர்வீஸ் எடுத்துக்க போறேன். இவங்க கிட்ட வந்து கிளியர் இன்வெஸ்ட்மென்ட் பேசஸும் இருக்கு. So, அந்த டீத்துக்கு நம்ம வந்து ஹைட்ரா ஃபேஷியலும் இன்னைக்கு வந்து பண்ணிக்க போறோம். So, இந்த வீடியோக்குள்ள நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னொரு திங் என்னன்னா இங்க இன்டீரியர் எல்லாம் ஒரு ஒரு ரூம்லயும் ஒரு ஒரு கலர் தீம்ல போட்டிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. முக்கியமா நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சோஃபா வாங்கி போடணும், அப்பதான் வந்து செமையா இருக்கும் வைப்ல. இங்க வந்து ப்ளூ கலர், இந்த ஒரு ரூம்ல ப்ளூ கலர் போட்டிருந்தாங்கன்னா அதே மாதிரி எல்லா திங்ஸுமே ப்ளூ கலர்ல வச்சிருக்காங்க. அங்க வந்து சோஃபா ரெட் கலர்ல இருந்துச்சு. வேற லெவல் என்விரான்மெண்ட் இருக்கு. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த டென்டல் கிளினிக்கோட ரூம் வந்து காட்டியிருப்பேன். அண்ட் இப்போ வந்து என்னோடய டீத்தெலாம் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இப்போ வந்து சாரை பார்க்க போகிறேன். பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்விசிபிள் டூத் அலைங்க. ஸோ நம்ம ஸ்மைல் கரெக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் வந்து இப்போ சிங்கர்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட், இதில் வந்து விஜேஸ், நீங்கள் வந்து வெளியில் போய் என்ன பேசுனீங்கனாலுமே வந்து நீங்கள் போட்டிருக்கதே தெரியாமல் உங்களோட பல்லு வந்து அலைன் ஆகிட்ருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரே ஒரு பல்லு மட்டும் அப்படி மோசமாக வேறு ஷேப்பில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அலைன் பண்ணுறதா வேணாமான்னு கொஞ்சம் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டீத்தை பற்றி இவங்களுக்கு சொன்னால் அவங்க வந்து இதே மாதிரி நம்மளோட டீத்துக்கு ஒன்று பண்ணி தருவாங்க. ஸோ தட் நம்ம ஸ்மைல் வந்து அலைன் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு வந்து டீத் க்ளீன் பண்ணி விட்டு பாலிஷ் பண்ணி விட்டு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. என்னோட டீத்தை வந்து க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம நிவேதா. ஸோ இந்த கிளியரில் வந்து இன்னும் நிறையா சர்வீசஸ் இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து நம்ம பிரேசஸ் போடுறது தான் ஒரே ஆப்ஷன், பல்லு கோணையாக இருந்தால் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது கிடையவே கிடையாது. இன்வெசிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் போட்டிருக்கதே தெரியாத லெவலுக்கு வந்து உங்களோட பல்லை வந்து அலைன் பண்ணி கொடுத்துரும். அந்த ஸ்மைலும் சூப்பராக க்யூட்டாக இருக்கும். எனக்கு எல்லா பல்லுமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஒரு பல்லு மட்டும் கோணையாக இருக்குது. இதனால் நிறைய பேர் என்ன ஓட்டப்பள்ளி ஓட்டப்பள்ளின்னு சொல்லியிருக்கீங்க. நான் இங்கே வந்து இதை சரி பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஈனு நல்லா சிரிக்க போகிறேன். டேஸ் நான் சாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ அவர் பேர் வந்து வசந்த். அண்ட் ரொம்பவே ஸ்வீட்டாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசினார். வந்தோடனே எனக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் கோயம்புத்தூர்லோனே நம்ம கோயம்புத்தூர் பற்றியெல்லாம் நல்லா விசாரிச்சாரு. சீக்கிரமாகவே கோயம்புத்தூர்லேயும் 2.0 வரப்போகுது. அவன் நீங்கள் வந்து இப்போ சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை வரலாம், இல்லாட்டி உங்கள் கேப் மாதிரி போடுவாங்க, அப்பயும் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை மக்களே, இந்த மாதிரி ஒரு அழகான இடம் இருக்குது, இதை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்வெசிலின் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60,000 வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப செலவாயிடுமோ அப்பெல்லாம் பயப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லாம் இவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அந்த டீ தலைங்னாஸ், அதுக்கப்புறம் இன்வெசிலின் அதை பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 2.0லேயே பண்ண போகிறேன். அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வரைக்கும் ஸ்டே டியூன்ட். வந்து
வந்து நான் ஹைட்ராஃபேஷியல் எடுத்துக்க போகிறேன் 2.0. ஸோ எனக்கு வந்து ரீசெண்டாக சென்னை வந்து பயங்கர ஹீட் ஆனதுனால என்னால் வந்து லைக் ஸ்கின்லேயும் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு, பிம்பிள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ வை நாட் ஹைட்ராஃபேஷியல், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹைட்ராஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து எப்படி என்ன சஜஸ்ட் பண்ணாங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹேர் ரிமூவல் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தட் உட் பி ஆப்ட் ஃபார் யுவர் ஸ்கின். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் வந்து இன்னும் நல்லா இருக்கும், மேக்கப்பும் நல்லா செட்டில் ஆகுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ எஸ், இப்போ நான் ஹைட்ராஃபேஷியல் பண்ண போகிறதுல அதுக்கு பதிலாக ஹேர் ரிமூவல் பண்ண போகிறேன், ஃபேஷியல் ஹேர் ரிமூவல். அதுவும் வந்து லேசர் டெக்னிக் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட மேக்கப்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கிளென்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து லேசர் ரூமுக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து லேசர் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு லைட்டாக டீலிங் ஃபீலிங் இருந்துச்சு, ஆனால் இப்போது எல்லாமே ஓகேவாயிருச்சு. எனக்கு நெக்ஸ்ட் சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் ஃபேஸில் எதுவுமே ஷேவ் பண்ணக்கூடாது, இல்லை வந்து லேசர் யூஸ் பண்ணக்கூடாது, வேக்ஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே நல்லாவே நம்மளை வந்து இன்னைக்கு ட்ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் அந்த டீத்தோட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பாலிஷ் பண்ணி விட்டாங்க. ஸோ எஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.